ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது உங்கள் ராசிக்கான ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க போகிற சனி பயிற்சி மூலம் 2023, 2024, 2025 எப்படி இருக்கும், எதுலலாம் கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் என்னென்ன, அதை பற்றி தமிழகத்தோட தலை சிறந்த ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் தெளிவான கணிப்புகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12வது ராசி மீன ராசிங்க. இப்போ உங்களுடைய மீன ராசியிலிருந்து சனி பகவான் 12வது இடத்துக்கு வரதையே ஏழரை ஆரம்பம்னு சொல்லுவாங்க. ஏழரை சனி பகவான்னாலே ஒரு பயம் ஒரு பதட்டம் நமக்குள்ளே இருக்கும். மற்ற ராசிக்காரர்கள் இவரை பார்த்து பயப்படலாம், ஆனால் குரு பகவான ராசி அதிபதியாக
படாத வேதனை இல்ல, சந்திக்காத துரோகமே இல்ல. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லவ் ஃபெயிலியர், கல்யாணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கையே ஃபெயிலியர்னு எல்லா பக்கமும் டிசைன் டிசைனா பிரச்சனைகளை அனுபவிச்சாச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னில இருந்து நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ரிசல்ட் அடுத்த 8 ஆண்டுகளுக்குள்ள அனுபவிப்பீங்க. இனிமே இந்த பிரச்சனைகள் கட்டாயமா காணாம போகும். நீங்க இதுவரைக்கும் செய்த சேர்த்து வச்ச புண்ணியங்கள் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் காலம் ஆரம்பம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமான பண வரவு வரும். தொழில் துவங்கணும்னா, எதையாச்சும் வாங்கணும்னா கடன் லோன் ஈஸியா கிடைக்கும். தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும், தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிற எண்ணமோ அதை செய்ய தூண்டும் நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பணம், விலை மதிப்புள்ள பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி படும். நம்ம திருடினாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற சூழ்நிலையும் இருக்கும். அதே நேரம் நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு கட்டாயமா சனி பகவான் புரிய வைப்பாரு. ஆனா நீங்க கன்ஃபியூஷனா இருப்பீங்க, தவறும் சரியானது போலவே தோன்றும், டபுள் மைண்டடா இருப்பீங்க. அதுதான் ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, சமாளிச்சிட்டீங்கன்னா, எல்லாரும் நெகட்டிவா சொல்ற ஏழரை சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்வாரு. இல்லனா இந்த ஆசைகளால நீங்க செய்யும் அடுத்தடுத்த தவறுகளால் அடுத்த 7.5 வருடம் அதன் பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற பழமொழி உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போ 100% பொருந்தும். நல்லது நினைச்சு நல்லது செஞ்சா கட்டாயமா நல்லதே நடக்குங்க. ஒரு சின்ன சூட்சமா என்னன்னா, வியாழன் கிழமையில மற்றும் சனிக்கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சனிக்கிழமைகள ஆஞ்சநேயர் வழிபாடு, நவகிரக வழிபாடு, வாரம் இல்லனா மாதத்துக்கு ஒரு 5 பேருக்கு தயிர் சாதம் தானமா கொடுத்தாலே போதுங்க. அதுதாங்க சனி பகவானுக்கு பிடிக்கும். புண்ணிய கணக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த 2.5 வருஷம் என்னென்ன நன்மைகள் நடக்கும்? தொழிலில் லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல இருப்பதால தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சொல்றது போல பணம் பல வழிகள்ல வந்து சேரும். என்ன ஒண்ணு, இந்த காலகட்டத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா மட்டுமே நீங்கள கோடீஸ்வரர்கள். வீட்டுல சத்தம் போட்டு சண்டை போடாத அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே முக்கியங்க. இந்த 2 வருடங்கள் உங்களுக்குள்ள எக்கச்சக்க பாசிட்டிவான எனர்ஜி பக்கவா கிடைக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தால் அனைத்து குழப்பங்களும் நீங்கி தெளிவான மனதோடு அனைத்தையும் எதிர்கொள்வீர்கள். கடந்த காலத்துல உங்களோட முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகியிருக்கும். போன காலகட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களாலும் தோல்விகளாலும் மனம் எப்போது ஒரு பயம், பதட்டமாவே இருக்கும். திரும்பவும் தோற்றுவோன்ற பயம். இது நீங்க ஜெயித்தே ஆக வேண்டிய காலங்க. வீண் பயத்தை தூக்கி தூர போடுங்க. இதுவரைக்கும் குடும்பத்துல, வேலையில, தொழில இருந்து வந்த மென்டல் டார்ச்சர், மென்டல் பிரஷர் எல்லாமே இப்ப இருந்த இடம் தெரியாம காணாம போகும். இனிமே தன்னம்பிக்கை, தைரியம், என்னால எதையும் சாதிக்க முடியும்னு துணிச்சல் இருக்கும். சும்மா சுறுசுறுப்பா துற துறன்னு இருப்பீங்க. யார் நல்லவர், யார் கெட்டவர், உயிர் கொடுக்கும் தோழன் யார், கூடவே இருக்கும் துரோகி யார்னு நீங்க தெரிந்து கொள்ளும் காலம் இது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலையோ வேலையோ தொடர்ந்து செய்வதால கட்டாயம் நன்மைதாங்க. செய்யும் தொழிலை விரிவுபடுத்தலாம். புதுசா எதையாச்சும் ஸ்டார்ட் பண்ணும் போது பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு தொழில் தொடங்கணும்னா மட்டும் உனக்கு பல முறை யோசிங்க. மத்தபடி எந்த பயமும் தொழில் சார்ந்த விஷயங்கள இல்ல. இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காத, உங்க மேல கோபத்தை காட்டிய உயரதிகாரிகள் இப்ப உங்களுடைய கடினமான உழைப்பை மதிச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பலன் உங்களுக்கு கிடைக்காம மத்தவங்களே லாபம் பார்த்துட்டு வந்தாங்க. இனிமே நீங்க உழைக்கும் உழைப்புக்கு, நீங்க சிந்திய வேர்வைக்கு உங்க கைக்கு மேல பலனை சனி பகவான் அள்ளி கொடுக்க போறாரு. இதனால் வரைக்கும் தடைப்பட்ட, தள்ளி போன ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே தடை இல்லாம கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பணம் வருமானம் நல்லா வர்றதால ரெஸ்ட் எடுக்க முடியாம ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உடல் நலனை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய சக்தியை உங்களுக்கே புரிய வைக்கும். இந்த 2.5 வருடங்கள் இந்த சனி பகவான் அற்புதங்களை நிகழ்த்துவாரு. பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருளாதார விஷயங்களிலும் எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்டிலாக வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி, ஃபாரின் ஜாபா இருந்தாலும் சரி, நீங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணா கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சோம்பல் மற்றும் தூக்கம் இந்த காலகட்டத்தில் அதிகமாவே இருக்கும். அதை சமாளிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சுறுசுறுப்பான துருத்துருப்பான பழக்க வழக்கங்களால எதையாவது சாதிக்கணும்ன்ற எண்ணத்தால ஜெயித்தே தீருவீங்க. எதையாச்சும் பார்க்கணும்னா முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போய் பாருங்க. எது செய்யறதா இருந்தாலும் பக்கம் பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க. இதன் மூலமா நேர விரையும் வீணலைச்சல தவிர்க்கலாம். கடினமா உழைச்சா கடவுளுக்கே பிடிக்குங்க. சனி பகவானுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் கடைசி வரைக்கும் நான் ஜெயித்தே தீருவென்ற நம்பிக்கை உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும். கிரிக்கெட் பிளேயர் தோனியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கிரிக்கெட் பிளேயர் தோனி தன்னுடைய கடினமான உழைப்பால 2007 நடந்த ICC வேர்ல்ட் 2020, 2011 நடந்த ICC கிரிக்கெட் வேர்ல்டு கப், இந்த 2 சீரீஸ்லயுமே இந்தியா ஃபைனலுக்கு போகுமான இருந்த சிச்சுவேஷனை மாத்தி ஃபைனலுக்கு போக வச்சு ஃபைனல் மேட்ச்லயும் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் மனசு தளராம என்னால முடியும்னு கடைசி வரைக்கும் நின்னு கடினமா உழைச்சு நம்ம இந்தியாவுக்காக கப்ப ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த இடத்துல அவருடைய கடினமான உழைப்புக்காக சனி பகவான் கொடுத்த பரிசு தான் அவருடைய வெற்றி. அந்த சனி பகவான் உங்களுடைய கடின உழைப்புக்காக நல்லது செய்யாமலே போயிடுவாரு. அடிமட்டத்துல இருந்தாலும் கோபுரம் உச்சிக்கு கொண்டு போய் வசதியான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பாரு. வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆசைப்பட்டவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் வாழ நினைத்தவர்கள், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்க எல்லாருக்குமே இந்த 2023, 2024, 2025 ரொம்பவே பாசிட்டிவான காலம், ஒரு மகத்தான காலமாக அமையும். 1 லட்சம் சம்பாதிச்ச இடத்துல 5 லட்சம், 50 லட்சம் வருமானம் பார்க்கும் யோகம் வரும். ஒரு சிலருக்கு புதையல் யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி திடீர்னு பணம் பல வழிகளில் கொட்டும். இதுவரைக்கும் எதெல்லாம் நீங்க எழுந்தீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசாங்கத்தால ஆதாயம் கட்டாயம் உண்டு. நீங்க எதிர்பார்த்து வந்த தொழில்
துணிவோருக்கான கடன், கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் லோன் கிடைக்க நல்ல மானியம் கிடைக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்றவங்களுக்கு டிஎன்பிசி மூலமா நிறைய ஓபனிங் வரப்போகுது. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பக்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஜாப முடிங்க, நினைச்சதை முடிங்க. தைரியம் வீரியம் எதையும் சாதிக்க முடியும் என்ற துணிச்சல் இருக்கும். என்னால எந்த மாதிரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி இறங்கி வேலை செஞ்சு வெற்றி பெற முடியும் என்ற தெம்பு இருக்கும். அது மனசா இருந்தாலும் சரி உடம்பா இருந்தாலும் சரி பயங்கர எனர்ஜெட்டிக்கா சுறுசுறுப்பா துருத்துறன்னு இருப்பீங்க. நல்லா பெருசு பெருசா நினைக்க வைக்கும், நடத்த வைக்கும், நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரிய வைக்கும். இன்னும் நல்ல விஷயங்களை ஈர்க்க நீராசி பூஜையை ரெகுலரா பண்ணுங்க. அதை பத்தின வீடியோவை நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீர் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குமா? நீராசி பூஜை செய்யற விதம்னு ஒரு வீடியோ கீழே இருக்கும், அதை பாருங்க, பயன்பெறுங்க. 10 பைசா செலவே செய்யாம நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஆராய்ச்சியின் அடிப்படையில நிரூபிக்கப்பட்டது. சரி வாங்க இப்ப விஷயத்துக்கு போகலாம். இல்லத்தரசிகள் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப தொடங்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாம இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல சொந்த தொழிலுக்கு பிளான் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2022 நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் காலம். மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க, பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச படிப்பை படிப்பீங்க. அதுக்காக இப்பத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபாரின் போய் படிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு வேலைக்காக யார்கிட்டயாவது பணம் கொடுக்கும் போது மட்டும் கவனம் தேவை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல வீண் விரயத்தால பணம் நீங்க லாஸ் செய்யவும் ஏமாறவும் வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு பக்கமா பிளான் பண்ணி சுபவிரயமா மாத்துக்கோங்க. ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் சுகஸ்தானத்தால் திருமணம் வயதில் இருப்பவர் நீண்ட நாட்டிலாக வரன் பார்த்தும் செட் ஆகல இருக்கவங்களுக்கு வழிபாடு அதற்கான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ட்ராங்கா நம்புங்க, சந்தோஷமா இருங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு நல்லா வெடிக்கோங்க. ஒரு வாரத்துக்குள்ள மகப்பேர் மருத்துவ போய் பாருங்க. அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. திருமணம், சீமந்தம், குழந்தை பிறப்பு, பிறந்தநாள் விழா, மஞ்சள் நீராட்டு விழா, பூமி பூஜை, புதுமணி புகழ் விழா, 60ஆம் கல்யாணம்னு ஏகப்பட்ட விழாக்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். இதுவரைக்கும் புது வீடு வாங்கணுன்ற கனவு நிறைவேறாமலே போயிருக்கும். இப்போ உங்களுடைய கனவு நினைவாகும் காலம் இது. வீடு மட்டும் இல்லைங்க, இடம் மனை நிலம்னு வங்கி குவிக்கும் சக்தியையும் உங்களோட அதிபதி மற்றும் நிலத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கொட்டி கொடுக்க போறாங்க. பைக்கு, கார், பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கைன்னு உங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு படி உயரும். இந்த விஷயங்களை கவனமா இருக்கணும்னா கணவன் மனைவி சண்டை போடாம விட்டு கொடுத்த அனுசரிச்சு போறது ரொம்பவே முக்கியம். இல்ல நான் இந்த ஒரு விஷயத்தால உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திருப்பி போட்டுரும். எல்லாமே ஃபெயிலியர் ஆக காரணமா இருக்கும். ருணரோக சத்ருன்னு கூறக்கூடிய கடன், உடல் நலன், எதிரிகள் போன்ற விஷயங்கள கவனம் தேவை. நம்ம கொடுத்து நீண்ட நாட்டிலாக திரும்பி வராத கடன் திரும்பி வரும். அதுக்காக வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிற எண்ணமும் வரும். பார்த்து செய்யுங்க, யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க. வேணும்னா ஃப்ரீயா கொடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல கடனை கொடுத்தா தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைந்து காணாம போயிடும். கொடுத்த பணம் திரும்பி வராது இல்லன்னு சொல்ல கத்துக்கோங்க. யாருக்காகவும் ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். அதே நேரம் நிறைய பேருக்கு வீடு, நிலம், நகைகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. கையில இருக்க காசுக்கு இல்லைன்னா நம்மளால கன்ஃபார்மா சமாளிக்கிற முடியற அளவுக்கு மட்டும் கடனை வாங்குங்க. கடன் வாங்கினா கட்ட போறது கஷ்டப்பட போறது நீங்க மட்டும்தாங்க. எந்த பொருளாதார விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பட்ஜெட் போட்டு முடிவெடுங்க. பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல பேங்க் காரங்களே நிறைய பேருக்கு கால் பண்ணி வழி வந்து லோன் கொடுப்பாங்க. லோன் ஈஸியா கிடைக்குதுன்னு எக்கச்சக்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இல்லனா எதிர்காலத்துல ஒருவேளை கட்ட முடியாம கஷ்டப்படவும் வாய்ப்புகள் இருக்கு. டாக்ஸ் பே பண்றவங்க கரெக்டா பண்ணிடுங்க, இல்லனா கவர்மெண்ட்டுக்கு பணம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா போங்க. ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லீகலா பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. பெண்களா இருந்தா ஆண்களிடம், ஆண்களா இருந்தா பெண்களிடம் கவனமா இருந்து கரெக்டான லிமிட்டை மெயின்டைன் பண்றது நல்லது. இல்லனா அவங்களால பிரச்சனை வரும். திருமணம் ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடி 2 இல்லனா 3 ஜோதிடர்களிடம் தங்களுடைய திருமண பொருத்தம் பார்ப்பது நல்லது. ஏன்னா வாழ்க்கையில நிறைய முறை ஜாதகம் பார்ப்போம், ஆனா திருமணத்துக்காக ஒரே ஒரு முறை தானே ஜாதகம் பார்ப்போம். அதனால நல்லா இருந்தாலும் சரி சரியா இல்லனாலும் சரி செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது நல்லது தானே. ஹோட்டல்ல சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இல்லனா வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. தீங்கு விளைவிக்கும் உணவு பழக்கம் போதை பழக்கத்துல இருந்து விலகி இருங்க. இல்லனா வேலை செய்ய முடியாம உடல் சோர்வடையும். சுவர் இருந்தாதாங்க சித்திரம் வரைய முடியும். உடல் நல்லா இருந்தாதாங்க உங்களால சாதிக்க முடியும். மிடில் கிளாஸ் மக்களுக்கு உடல் பலம் தாங்க சொத்து. உடல் பலத்தை வச்சு உழைச்சா எவ்வளவு வேணுனாலும் சம்பாதிக்கலாம். போதை பழக்கத்தை தள்ளி வைங்க. இல்லனா உடல் நல கோளாறு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உங்களுடைய நண்பர்கள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படாம பாத்துக்கிறது உங்களோட கையில தாங்க இருக்கு. பொறுமையா நிதானமா இருப்பது சிறப்பு. ஆபீஸ் சீக்ரெட்டை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்களோட ஆபீஸ் கம்ப்யூட்டர், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஏடிஎம் பின், நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எதையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. தாய் தந்தை மற்றும் மாமனார் மாமியார் உடல் நலனின் கவனம் தேவை. தேவையான மருத்துவ உதவிகளை தள்ளி போடாம சரியான நேரத்துக்குள்ள வாங்கி கொடுத்துருங்க. சப்போர்ட்டா இருங்க.
நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்களை பெற்றவங்க அப்படிதானே பாத்துக்கிட்டாங்க. நல்லா பாத்துக்கோங்க, சந்தோஷமா பாத்துக்கோங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம். நீங்க பஞ்சபூதங்களில் நீர் ராசி தொடர்புடைய ராசி என்பதால் நீருக்குரிய தலமாக விளங்கும் திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மிக சிறப்பான பலன்களை அளிக்கும். கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும். இத்தல அம்பாள் சகல உலகையும் ஆழ்வதால் அகிலாண்டேஸ்வரர் எனும் திருப்பெயரோடு அருள் பாலிக்கிறார். கடல் அளவு அருளை பெற்றிடுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் அரணாக அமையும். பௌர்ணமி நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தல் நன்மை தரும். சமயபுரம் மாரியம்மன், மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி, காஞ்சி காமாட்சி, இந்த மூன்றில் எந்த கோவில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கோ அங்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். பிள்ளையார்பட்டி அல்லது உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்க கையில கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு அது தட்டோ தட்டுன்னு தட்டோ மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, கொடுக்கற நோக்கத்துல கேட்கிற எல்லாமே கிடைக்குங்க. அதனால எனக்கு இது கிடைச்சா நான் இதை செய்யறேன்னு வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். அவ்வளவுதாங்க, உங்களோட ராசிக்கு எல்லாமே சூப்பரா தூளா தாங்க இருக்கும். நீங்க இறைவனிடம் கிட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.